फ्रेंड्स, वेलकम टू तजू क्रिएशंस। இன்னைக்கு நம்ம வீடியோல யூடியூப்ல வந்து லைவ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சும் லைவ் போடலாம், யூடியூப்ல இருந்தும் டைரக்ட் லைவும் போடலாம். யூடியூப்ல இருந்து டைரக்ட் லைவ் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா மட்டும்தான் யூடியூப் வந்து அது நம்மளுக்கு எனேபிள் ஆகும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க லைவ் போடணும்னு நினச்சிங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வச்சு லைவ் போடலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டீம்ஸ் லேப். ஸோ ஸ்ட்ரீம்ஸ் லேப் வச்சு யூடியூப்பில் எப்படி லைவ் போடுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீம்ஸ் லேப் வந்து நம்ம ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இது நார்மலாகவே கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீம்ஸ் லேப்னு இருக்கும். ஸ்ட்ரீம்ஸ் லேப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்துடணும். உள்ளே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் பிளாக் கலரில் இருக்கும். இப்போது சென்டரில் இருக்க இந்த ரெக்கார்ட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ணோன்னா அதுக்கான செட்டிங்ஸ் டேப் வந்து மேலேயே ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ப்ரெசிஸ்டன்ட், ஆக்டிவ் இவெண்ட், அப்கமிங் இவெண்ட், ஷெட்யூல் இவெண்ட் இந்த மாதிரி இருக்கும். அப்படியே வந்து நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அப்கமிங் இவெண்ட்டு கீழே வந்து கிரியேட் இவெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் இவெண்ட் கொடுத்துருங்க. நம்ம கிரியேட் இவெண்ட் கொடுத்தோன்னே இது வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கிட்டே எடுத்துக்கும். ஸோ எடுத்துக்கிட்டோன்னா பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிடும். நம்ம ஸ்ட்ரீம் ஸ்லாப்போட ஐக்கானும் வந்து மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அன்லிஸ்டட், மை லைஃப் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி இனிஷியேட் ஆகும். இப்போ நம்ம வந்து லேப்பில் வந்து மிச்ச வேலையை பார்க்கணும். நான் வந்து லைவ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து லேப்பில் வந்து என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட்டில் போயிட்டு லைவ் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணும். நம்ம வந்து இதில் லைவ் இனிஷியேட் பண்ணதுனால நம்மளுக்கு இங்கே லைவ்னு காமிக்கும். இதில் வந்து வியூ அண்ட் கண்ட்ரோல் ரூம் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த லைவ் போடுறதுக்கான செட்டப் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ விண்டோ இருக்கும், செட்டிங்ஸ்க்கான சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். கீழே வந்து நம்மளோட ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த், அனாலிட்டிக்ஸ், ஸ்ட்ரீம் ஹெல்த் எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எடிட்டை கிளிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கான டைட்டிலை கொடுத்துக்கணும். நம்ம லைவுக்கு என்ன டைட்டில் கொடுக்க போகிறோமோ அதை கொடுத்துடணும். அப்படியே நம்ம கீழே வந்தோன்னா ஷெட்யூல்டா டைமிங்லாம் கேட்கும். ஸோ நான் டைமிங் வந்து இந்த டைமிங்கே வச்சுருக்கேன், இது வந்து டெஸ்ட்னால். கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம அதில் அன்லிஸ்டட் தான் இருக்கும் டீஃபால்ட்டாக. நம்ம இதில் வந்து பப்ளிக்னு மாற்றிக்கணும். கீழே வந்து அப்லோட் தம்ப்லைன்னு கேட்கும். ஸோ நம்ம லைவுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான தம்ப்லைன் வந்து போடணும்னு நினைக்கிறோமோ அந்த தம்ப்லைனை கொடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் தம்ப்லைனே கொடுக்கலனா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பிளாக்காகவே தெரியும். லைவ்னு மட்டும் கீழே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் மற்றவங்களுக்கு, ஆனால் பிளாக் ஸ்க்ரீன் காமிக்கும். பிளேலிஸ்ட் வேணுனாலும் நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மேட் ஃபார் கிட்ஸா நோவான்னு கேட்கும். இது நான் டீஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே ப்ரிவியூ ஆப்ஷனில் வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு கமெண்ட், ஸோ கமெண்ட் வந்து அலோவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டும் கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அன்லிஸ்டட் வந்து பப்ளிக்னு மாறிடும். என்னோடய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு மானிட்டைசேஷன் அங்கே ஒரு சென்டர் டேப் இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைவசி பக்கத்துலேயே வந்து அதோடய டைம் தான் காமிக்கும். நம்ம வந்து லைவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவ் வந்து என் பண்ணுற போர்ஷன் தான். ஸோ நீங்கள் ப்ராப்பராக என் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லைவுக்கான உங்களுக்கான வாட்ச் அவர்ஸ் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ இதை மட்டும் நம்ம எப்போவுமே கவனமாக வச்சுக்கணும். அந்த டைமில் நம்மளுக்கு நெட்ஒர்க் இஷ்யூஸ் எது வந்தாலுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்துட்டு வாட்ச் அவர்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா லைவ் என் பண்ணும்போது என் ஸ்ட்ரீம்னு கொடுக்கணும். ஸ்ட்ரீம் கொடுத்தோன்னே நம்மளுக்கு இதில் வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளேபேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்தில் வந்து பீக் கான்கரன்ஸ்னு இருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த லைவ் அப்போ ஏதாச்சும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்களோட கவுண்ட் இங்கே காமிக்கும். கீழே வந்து லைவோட டியூரேஷன் எவ்வளோ மினிட்ஸ்க்கான லைவ் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் வந்து டோட்டல் வாட்ச் அவர்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டோட்டல் வாட்ச் அவர்ஸ் எப்படின்னா நம்மளோட எவ்வளோ பேர் வந்து நம்ம லைவ் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க, அதெல்லாம் பொறுத்து தான் இந்த லைவ் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 4 மினிட்ஸ் தான் லைவ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து 90 செகண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அது கேல்குலேட் ஆகும். நம்ம நார்மலாக ஒரு வீடியோ போட்டதுக்கும் லைவுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ லைவ் போட்டிங்கன்னா நிறைய வாட்ச் அவர்ஸ் வந்து உங்களால் கெயின் பண்ண முடியும்.
ஆவரேஜ் வாட்ச் டைம்னு காமிக்கிது. இது வந்து நார்மலாக நம்ம சேனல் கொடுத்தவங்க வராங்க, அவங்க வந்து இவ்வளோ நேரம் நம்ம லைவை பார்த்துருக்காங்க, ஸோ ஆவரேஜாக எவ்வளோ நேரம் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க, இதுதான் வந்து ஆவரேஜ் வாட்ச் டைம். ஸோ இங்கே ப்ளேபேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ளேபேக் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம லைவ் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் டைம்ஸ் வியூஸும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து 80-90 இருக்கும். ஆனால் வந்து 80-90 பேர்லாம் வந்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்து வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது எல்லாத்தையுமே வந்து அது கவுண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இந்த ப்ளேபேக் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து அது வந்து அக்யூரேட்டான கவுண்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த டோட்டல் வாட்ச் டைம் நம்மளுக்கு வந்து இப்போ இங்கே 90 seconds கொடுத்துருக்காங்க. யூடியூப் வந்து இந்த அல்கோரிதம்ஸ்லாம் பார்த்து நம்மளுக்கு அது அப்டேட் ஆகிறதுக்கு 2 days ஆகிடும். அது அப்டேட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட அனாலிட்டிக்ஸில் நம்ம அதை செக் பண்ணோம், அதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க கரெக்டான வாட்ச் அவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் டியூட்டோரியல் வீடியோலேருந்து வந்த கமெண்ட்டுக்கான ஒரு வீடியோ. அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டென்ட் தேவை, இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் யூடியூப் பொறுத்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நான் லைவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து டைரக்ட் லைவும் இருக்குது, பட் நான் ஸ்டில் வந்து இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து இமேஜஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஸ்ட்ரீம்ஸில் பண்ணுறதுனால எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுதான் நான் வந்து இந்த டியூட்டோரியலை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தாஜு கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.